எல்லோருக்கும் வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 84 லட்சம் பிறப்புகளை தாண்டினதுக்கு அப்புறம்தான் ஒரு ஆன்மாக்கு இந்த மனிதன் அப்படின்ற ஒரு பிறப்பு உருவாகிறதாக சொல்கிறாங்க. இந்த 84 லட்சம் பிறவிகள் பார்த்திங்கன்னா, வெவ்வேறு ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நாலாவதறிவு, அஞ்சாவதறிவு தாண்டி ஆறறிவு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் உலகத்தில் பார்த்திங்கன்னா மனிதன். இந்த ப்ரோக்ரெஸ் அப்படின்றது வெறும் மனித பிறவியோடு முடிகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய முன்னேற்றம், உண்மையான ஆன்மீக முன்னேற்றம்ன்றது ஒரு மனித பிரிவில் தான் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக்கும் போது பசங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் சிஸ்டம் மாதிரி ஒவ்வொரு அறிவுலையும் அடுத்த அறிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இவ்வளோ வருடங்கள் இவ்வளோ ஜென்மங்கள்ன்ற போது தாண்டி வரும். அந்த 84 லட்சம் பிறவிகள் அதை தாண்டினோன்னா மனித பிரிவி. ஆனால் மனித பிரிவி வந்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே போய்ட்றோமானா இங்கே தான் உண்மையான பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. படி ஏறி ஒரு வட்டமான இடத்துக்கு வந்துடுறோம். அந்த வட்டமான இடத்துல ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு படி இருக்குது, ஏணி இருக்குது. அதே இடத்துல சுற்றிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு வசதி இருக்குது. அநேகமாக உலகத்தில் மனித பிறவி எடுத்தவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அந்த வட்டத்தில் அகலமாக அகலமாக இன்னும் அகலமாக சுற்றிட்டே இருக்க வழி அங்கே மேலே ஒரு இன்னும் முன்னேறி மனிதன் அப்படின்ற நிலையை தாண்டி கடவுள் அப்படின்ற ஒரு நிலையை அடைந்து அங்கே அமர்வதற்கு இருக்கக்கூடிய அந்த ஏணியை நம்ம மறந்துடுறோம். பார்க்குறதில்ல, நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கூட வந்து தவறான ஏணியில் ஏறுறவங்களும் இருக்காங்க. ஒரு ஏணி மட்டும் இருந்தால் கன்ஃபியூஷன் இல்லை, பல ஏணிகள் இருக்கு. அதை சரியான ஏணியை கண்டுபிடிச்சி அந்த ஏணியில் ஏற்கனவே மேலே பல முறை போயிட்டு எங்கே போய் சேரணும்னு தெரியக்கூடிய ஒரு சரியான குருநாதருடைய கையை பிடித்து அந்த ஏணியில் தொடர்ச்சியாக சென்று இந்த ஏணியின் உச்சிக்கு சென்று கடவுள் என்ற அந்த நிலையை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற நிலையை அடையிறதுக்கு எவ்வளோ பேர் நிஜமாகவே பிரயத்தனப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுடைய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 100-110 வருஷமாக உலகத்தில் இருக்குது. இப்போது 4வது குருநாதர் தாஜியுடைய அருளில் நம்மளுடைய இப்போ பயணம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த 100-110 வருடங்களில் எவ்வளோ பேர் உண்மையாகவே இந்த ஏணி இருக்குன்றதை தெரிஞ்சு அந்த ஏணியில் ஏறி மேலே போய் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ரீசண்டாக தாஜியோட ஒரு டாக்கில் சொன்னார், பாபுஜி மகாராஜ் காலத்தில் மேபி ஒரு 200-300 பேர் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், சாரிஜி மகாராஜ் காலத்தில் மேபி இன்னொரு 200-300 பேர் போயிருக்கலாம். இவருடைய காலகட்டம் இன்னும் நடந்துகிட்ருக்கு, அதனால் இன்னும் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரல. அப்படி யோசிச்சு பாருங்கள், 830 கோடி மக்கள், அதில் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானன்றதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்தவங்க கடைசி 100 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 லட்சம் பேர், மேபி 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன், தெரியும் தெரியாமல். இந்த 1 கோடி மக்களில் ஒரு 300 பேர் அப்படி வச்சுனா கூட ஒரு 1000 பேர் தான் இது வரைக்கும் ஒரு குறிக்கோளை அடைஞ்சிருக்காங்க. ஏணியில் ஏறி முதல் படியிலே உட்காரது பிரயோஜனம் இல்லையா? ஸ்கூலில் சேர்ந்துட்டு 1st ஸ்டாண்டர்ட்லேயே 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பையன் வந்து அப்பாட்ட சொன்னான், அப்பா எனக்கு வந்து எவ்வளோ வருஷம் தான் நான் இருக்கிறது போர் அடிக்கிறது பார்த்தனா 35 வருஷம் படிச்சுட்டு அவனை 40 வயசு ஆச்சு, இன்னும் 1st ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கான். அப்பா சொன்னாரன், நான் போகிற வரைக்கும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோன். அது மாதிரி எவ்வளோ நாள் தான் நம்ம ஓட்ட முடியும்? அந்த விஷயத்தில் உங்களை பார்க்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, சரியான ஏணியில் ஏறியிருக்கீங்க. அந்த பயிற்சியில் ஒரு தீவிரத்தை நீங்கள் காட்டுறீங்க. ஏன்னா பாபுஜி மகாராஜ் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறதா சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்கார்,
இந்த சண்டே சத்சங்கில் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பிம்பம், அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை என் மனசில் ஒரு டிவி பெட்டி மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். எங்கே இருந்தாலும் எங்கே கனெக்ட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. அப்படின்னா முதல்ல அந்த சீரியஸ்னஸ் கமிட்மெண்ட் வந்து அதுலேருந்து இன்னும் முன்னேறணும். நம்மலாம் வந்துட்டோம். தமிழில் எப்பவும் ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லி சொல்லுவாங்க. பட்டினத்தாரோ இல்லை அடிகளாரோ சொன்ன மாதிரி கடை விரித்தோம் கொள்வார் இல்லைன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. எனக்கு மட்டும் வேணும், நம்ம ஊரில் வந்து ஒரு அது நல்ல குணமோ கெட்ட குணமோ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கண்ணு பட்டு வெளியில் சொல்லாத, இல்லை நமக்கு நடக்கிறது மற்றவங்க நடந்தால் அவனும் முன்னேறிடுவான் முன்னேறக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பிறப்புலேருந்தே நம்ம வளர்ந்த விதம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன்ற மோட்லேயே வளர்ந்துட்டோம். ஒரு கிளாஸ்னால் ஒரு ஆள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்க முடியும், ஒரு ஆஃபீஸில் மேனேஜர்னால் ஒரு ஆள் தான், சிஇஓனா ஒரு ஆள் தான், டைரக்டர்னா ஒரு ஆள், இதே மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையில் மேலே போகக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் சின்ன வயசுலேருந்து தீவிரமாக அன்ஃபார்ச்சுனேட்லி பதிஞ்சிடுச்சு. இதனாலேயோ என்னவோ நமக்கு வந்து அந்த 13வது பாயிண்ட் இல்லை மாஸ்டரோட ஒன்றது இதை வந்து வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா இல்லையான்றது எனக்கு புரியல. நானும் நிறைய அபியாசிகளை நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். 30 வருஷம் ஆகிடுத்து இப்போ மிஷனில். 2 மாஸ்டர்களுடன் கூட பல வருடங்கள் பயணித்த ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. சார்ஜியோடு 1993 அவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் 21 வருஷம் அவர் கூட இருந்து பணிபுரியக்கூடிய பல வாய்ப்புகள். அதேமாரி தாஜிக்கு அஃபிஷியலாக செக்ரட்டரியாகவும் பல ரோல்ஸ், பிரதர் சுப்ரா சொன்ன மாதிரி ஜோனல் கோஆர்டினேட்டராக இப்போ 7 வருஷம் இப்போ முடிஞ்சிருக்கு. இது மாதிரி பல ரோல், இதுக்கு முன்னாடி 2010 3 வருஷம் தமிழ்நாட்டில் 2 ஜோன் இருக்குது, நார்த் அண்ட் சவுத்துன்னு சொல்லி. அப்போ அந்த நார்த்துக்கு இசிஆப் இருந்த அனுபவம், இது இல்லாமல் ஏஎம்சிஸ் ஒர்க்கிங் கமிட்டி, இது மாதிரி பல அனுபவங்கள். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாத்துலேயுமே நான் பார்த்தது அபியாசிகள்கிட்ட என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு நடந்த நல்ல விஷயத்தை நம்ம அவ்வளோ ஈஸியாக மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறதில்லை. இதனால் என்ன ஆகுது, ஏன்னா ஒரு சாரதி அருமையாக ஒரு தடவை ஒரு திருப்பூர்லேயும் எங்கே ஒரு தடவை டாக் கொடுக்கும்போது ஒரு அருமையான ஒரு கதை சொன்னார். ஒரு விலை மாதுவை பற்றிய கதை இது. ஒரு தெருவில் 2 வீடுகள், அந்த ஒரு வீட்டில் ஒரு விலை மாது இருக்காங்க, எதிர்த்த வீட்டில் ஒரு குருநாதர் ஒருத்தர் இருக்கார், 2 பேருமே ஒரே நேரத்தில் இறந்து போகிறாங்க. மேல் உலகத்தில் போகும்பொழுது அந்த குருநாதர் வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு கடவுள், இந்த விலை மாதம் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாரு. இந்த குருநாதருக்கு கோபம் வருது, உன்னை பற்றி தானே நான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தேன், உன்னை பற்றி தானே நான் எப்போ நான் அத்தனை பேருக்கு நான் சொல்லி பிரயோஜனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை இங்கே அனுப்பிச்சிட்டு அவங்கள அனுப்புறியே, அவங்க எப்பேற்பட்ட பிறவி அப்படின்லாம் கோபமாக கேட்குறாரு. அப்போது கடவுள் அவரை பார்த்து சொன்னாராம், நீ வாயால் தான் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்த, உன் மனசு ஃபுல்லாக அந்த ரோடை தாண்டி எழுத்த வீட்டில் தான் இருந்தது, யார் அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க யார் போகிறாங்க இதை தான் நீ பார்த்துட்டு இருந்த. ஆனால் அந்த அம்மா அவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க யாருக்கிட்ட போனாலும் உன்னை பற்றி பேசி உங்ககிட்ட போய் சேரணும், அவங்க மனசில் எப்பவுமே உன் கவனமாகவே இருந்தாங்க, உன் மூலமாக என் மேலே கவனம் இருந்தாங்க, அதனால் அவங்க வந்து உண்மையான குறிக்கோளை அடைவதற்கு உன்னோட அவங்களுக்கு தான் தகுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னதாக இந்த டாக்கு சாரஜி கொடுத்தது. நீங்கள் பழைய புத்தகங்களில் படித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எதுக்காக சொல்கிறோன்னா, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம், நம்மளே வச்சுருந்தோன்னா உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஸ்ட்ரிங்ஸ்ன்னுவாங்க. ஒரு தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப நேரம் சேர்ந்து இருந்ததுன்னா அதனுடைய அமிலத்தன்மை ஜாஸ்தியாகி நாற்றம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஆன்மீக சொத்து ஆன்மீக விஷயங்களும், இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எடுக்க எடுக்க குறையாதது, கொடுப்பதனால் எந்த விதமான இன்ஃபினிட்டிலேருந்து, யாராவது மேக்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக, அது இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பொருளை கழிச்சிங்கன்னா ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டீங்க, இன்ஃபினிட்டி தான். ஏன்னா இன்ஃபினிட்டிக்குன்றது முடிவே இல்லாத ஒரு எண்ண முடியாத ஒரு எண்ணிக்கை நம்பர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீகம். ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து கொடுக்கறதில்ல. ஒரு தடவை தாஜி வருத்தத்தோடு சொன்னார், என்றைக்கோ ஒரு நாள்
தசரத மகாராஜாவுடைய 72 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால டிரான்ஸ்மிஷன்றது இயற்கையால் திரும்பி பெறப்பட்டது. ஏதோ ஒரு காரணம், அது தவறாக இருக்கலாம், இல்லை யாருக்கு எடுக்கிறதுக்கு திராணி இல்லாமல் இருக்கலாம், ஒரு சரியான குருநாதர் வராததுனால இருக்கலாம். 72 ஜெனரேஷன்றது ஒரு ஜென்ரேஷன்றது அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷம் வச்சுக்கோங்க. 72 ஜென்ரேஷன் தசரதருக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போலேருந்து தசரதர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கணக்குப்படி 17 லட்சம் வருஷம் சொல்லுவாங்க, சில பேர் 10,000 வருஷம் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20-30,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆன்மீக வழியானது நிறுத்தப்பட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கைக்கு நம்ம மேலே ஏற்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தினாலோ, இல்லை மேலேருந்து ஹைரார்கி பண்ண பிளான்னாலோ லாலாஜி மகாராஜ் வந்தார், டிரான்ஸ்மிஷன் திரும்பி வந்தது. முதல்ல ஒரு சின்ன ஒரு எப்படி மலை மேலே நதி ஆரம்பிக்குதோ அது மாதிரி ஒரு சின்ன சொட்டு சொட்டாக ஆரம்பித்து கீழே வரும்போது ஒரு பெரிய கடலாக மாறுற மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய கடலாக அந்த டிரான்ஸ்மிஷன் எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தவறு நம்ம ஒருவேளை ரிப்பீட் பண்ணோன்னா அன்றைக்கி நடந்த அதே மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நடக்காமல் இருக்கிறதுக்கு இரண்டு பேர் பொறுப்பு. ஒன்று வந்து அபியாசிகளான நீங்கள், உங்களுக்கு வந்து வெறும் உங்களுக்கு மட்டும் கிடச்சா போகாது, அட்லீஸ்ட் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு எல்லாருக்குமே ஒரு 100-300 பேர் தெரியும் மினிமம். அதுக்கு மேலே தெரிகிறவங்க சோஷியல் சர்க்கிளில் இருக்காங்க, கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் தெரியும். அட்லீஸ்ட் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு தடையாவது இது மாதிரி ஒரு தியான பயிற்சி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோமான்றது நம்மளே நம்மளை ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இரண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி மாஸ்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. விஸ்பர்ஸ் வால்யூம் 4 1945 இது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் திரும்பி திரும்பி வந்து பாபுஜி மகாராஜுக்கு மெசேஜ் சொல்கிறாரு, இந்த மிஷனை நீ ஃபார்ம் பண்ணி ஆகணும், இது ஃபார்ம் பண்ணுவதன் மூலமாக தான் ஒரு கட்டமைப்பு வரும், இந்த கட்டமைப்பின் மூலமாக தான் உன்னுடைய வேலை பலு குறையும், இதன் மூலமாக தான் மிஷன் உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும், ஏன்னா இந்த உலகத்தில் அனைவருக்கும் இது தேவை, மனிதன் அந்தளவுக்கு ஒரு நீச்ச போக்குக்கு போயிட்டான், தயவு செஞ்சு இதை சீரியஸாக எடுத்து பண்ணுன்னு சொல்லும்போது 1945 மார்ச் வாக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, 75 வருஷம் முடிஞ்சது, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போது 2020 வசந்த் போது காணா கூட வந்திருந்தார். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கட்டமைப்புன்றது பார்த்திங்கன்னா பல பரிணாம வளர்ச்சிகள் நடந்து வெவ்வேறு விதமாக மாற்றப்பட்டு இருக்குது. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இன்றைக்கி மட்டும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து 28 இருந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஒரு 7-8 இருந்தால் கூட நம்பர் ஆஃப் ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ்ன்றது 2011-12 வரைக்கும் மொத்த இந்தியாவில் 20-30 பேர் தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டர் தான் பெரிய விஷயம், அவரால் எவ்வளோ வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறமாக என்ன பண்ணாங்க, அவருக்கு நிறைய சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸ்னு உருவாக்க ஆரம்பித்தாங்க. மாஸ்டரோட பணியில் நிறைய பேர் உள்ளே வரும்போது அவங்களுக்கு சிட்டிங்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஆன்மீக பயிற்சியை தீவிரப்படுத்துவதற்காக ப்ரிசப்டர்ஸ் நிறையா உருவாக்கினாங்க. சாரிஜி காலத்தில் பார்த்திங்கன்னா 2014 ஒரு 3,000-3,500 ப்ரிசப்டர்ஸ் தான் உலகளாவே இருந்தாங்க. தாஜி என்ன பண்ணார்னா இதை இன்னும் பெரிய அளவுக்கு, அவர் பிஸ்னஸ் லைனில் வந்தவர்ன்றதுனால அவருடைய சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்த காலகட்டத்துக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 185 190 ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருந்தாங்க. சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட 1000 ஆசிரமங்கள். இது நான் வந்து இந்தியாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், உலகத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம். இந்த கட்டமைப்பில் இன்னும் ஸ்ட்ராங்காக இதை மாற்றி இந்த மெசேஜை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருக்கு ரெண்டு ஸ்ட்ரீமாக அதை பார்க்குற, ஒன்று அபியாசிகள் பொறுப்பெடுத்துட்டு அவங்க செய்யணும், திண்ணைவழி பிரச்சாரன்ற இதே திருவள்ளூர் ஆசிரமில் நான் ஒரு 4 வருஷம் நடி பேசியிருக்கேன். அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் தின்னே இருக்கும், சாயங்காலத்தில் என்ன பண்ணுவானோ உட்காந்து பேசுவோம், பேசிட்டு ஒரு 7 வரைக்கும் போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன், கரண்ட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பரவின பல விஷயங்கள் வந்து அந்த திணைவழி பிரச்சாரத்து மூலம் தான் பழகிது. சில கட்சிகள்லாம் இதை வந்து அவங்களுடைய கோட்பாடுகளே கொண்டு இதையே யூஸ் பண்ணி வளர்ந்த கட்சிகள்லாம் இருக்காங்க இந்தியாவில். இந்த விஷயத்தை கூட நம்ம பண்ணலாம். இன்றைக்கி திண்ணையில் ஒரு ஃப்ளாட்டு ஒரு வீடு எப்படியும் பக்கத்து வீடு எழுத்து வீடு பார்க்கும்போது ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, இல்லை இன்றைக்கி வந்த ஒரு படம்,
அன்றைக்கி நடந்த ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்ச்சி எதையோ பேசுகிறோம். நான் தியானம் பண்ணுறேன், உங்களுக்கு தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் அரை மணி நேரம் பேசுனீங்கனாலே கதவை திறக்க மாட்டாங்க. இது ஒரு சைடு. இரண்டாவது சைடு, இந்த ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வரும்பொழுது என்ன தான் அவர் மாஸ்டராக இருந்தாலும் அவருக்கும் சில ஹியூமன் சைடில் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைம் லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதனால் அப்போ என்ன பண்ணார்னா, ரீசண்டாக ஒரு 4-5 மாதமாக இதை பற்றி சில ஃபங்க்ஷனரிஸ்டெல்லாம் அவர் கொஞ்சம் தீவிரமாக கலந்தாலோசிச்சு எப்படி பண்ணணும். இப்போ வந்து மிஷன் வந்து டாப் லெவலில் பெருசாக வளர்ந்துடுச்சு. ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. அபியாசிகள் வளர்ந்துட்டு இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க. இவங்கள இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பாக இன்னும் எப்படி மாற்றுறதுன்ற போது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஃபெசிலிட்டேட்டுன்ற மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் மொத்தம் 21 ரீஜனாக முதல்ல பிரித்தார். 2 வாரம் முன்னாடி அவர் டாக் கொடுத்தபோது நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம், நார்த் ஈஸ்டில் 7 ஸ்டேட் இருந்தாலும் 7 ஸ்டேட்டுக்கு ஒத்தர் அதுன்ற மாதிரி கணக்கில் வச்சார் அவர். ஏன்னா இன்னும் அந்தளவுக்கு நமக்கு அங்கே பெனட்ரேஷன் ஆகலை. இதன்படி 1 வாரத்துக்கு முன்னாடி 21 ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டேட், அதில் ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ், அவங்கள சிசிஸ், அதில் ப்ரிசப்டர்ஸ், வாலண்டியர்ஸ், பல ரீச் அவுட் குரூப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கினார். அந்த கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கு முக்கியமான காரணம், இன்றைக்கி நம்மளுடைய வேகம், இப்போ ரீசெண்டாக பாப்புலரான சாங் படி பார்த்தலன்னா பத்தலைன்னு தான் சொல்லணும். இன்னும் இந்த வேகம் வேகமாக வரணும். இந்த வேகம் இன்னும் வேகமாக வரணும்னு நிறைய பேர் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒத்துழைக்கணும், ஓடணும். அதற்காக இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு. அந்த கட்டமைப்பின் மாற்றத்திற்காக 2015 ஆகஸ்ட்லேருந்து நான் இப்போது சிஎம்எஸ்எட்னுடைய இசட்சியாக போன வாரம் வரைக்கும் நான் பணிபுரிஞ்சேன். அப்போது தமிழ்நாட்டில் இந்த ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற இந்த வேலையை, ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துட்டு, இப்போ இதே இடத்துல நம்மளுடைய பிரதர் வெங்கட் லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சகோதரருக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. பிரதர் வெங்கட் லக்ஷ்மி நரசிம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் இருக்கார், 25 வருஷமாக இருக்கார். அவர் சென்னையில் படிச்சுட்டு வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி இந்தியாவில் வந்து பெங்களூரில் செட்டில் ஆகி, அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி செட்டில் ஆகி, எங்களோட நிறையா ரீச் அவுட் ஒர்க்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி, மாஸ்டர் மேலே ஒரு கமிட்மெண்ட், லாயல்ட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி இருக்கிறதுனால தான் அவரை சூஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கார். இந்த ஓட்டப்பந்தயங்கள்லாம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பலவிதமான ஓட்டப்பந்தயங்கள் இருக்கும். அதில் ஒரு ஓட்டப்பந்தயம் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலேன்னு சொல்லி சொல்லுவாங்க, தொடர் ஓட்டம். இந்த தொடர் ஓட்டன்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அது 4வோ ஏதோ ஒன்று பிரிச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஓடணும், கடைசியில் அந்த குறிக்கோளை போய் அடையணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் இந்த ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டராக நான் எடுத்ததுக்கப்புறம் எல்லா இசட்சியோடு பேசி முடிவு பண்ணது என்னென்னா, அத்தனை பேரையும் 3 சிட்டிங் எடுத்து தீவிரமான ஆன்மீக பயிற்சியாளர்களாக மாற்ற முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது, கண்டிப்பாக முடிஞ்சது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஒன்று, தியான பயிற்சி இருக்குன்றத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும், இஸ்லாம்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், இந்துவிசம் ஒன்று இருக்குதுன்னு தெரியும், அதே மாதிரி ஜெயினிசம் புத்திசம் இருக்குதுன்னு தெரியும், இருக்குன்றது தெரியும். எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கிறது உங்களோட இஷ்டம். இதே மாதிரி தமிழகத்தில் ஒரு 3 வருடங்களுக்குள் எங்கே யாரை தெருவில் நிறுத்தி பேசுகிறோம், சார் ஹார்ட்ஃபுல்னஸ் தெரியுங்க தியானம் சொல்லித்தரான், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வரணுன்ற ஒரு குறிக்கோளுடன், இப்போ போன வாரத்துலையும் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக சின்ன வயசில் சொல்ல மாதிரி அழிச்சிட்டு முதலேருந்து ஓட ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடம், அந்த தொடர் ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடுபவர் வந்து அடுத்த ஓடுபவருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த 100 மீட்டர் ரேஸ்னால் ஒரு 90 மீட்டர்லேருந்து ஒரு 10 மீட்டருக்கு பேட்டன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு அவர் ஓடணும். அதனால் இப்போ நான் ஓட்டத்தை விட்டு நிற்கிறேன்றதில்ல, இன்னும் ஒரு வேறு ஒரு ட்ராக்கில் என்னை திருப்பி விட்ருக்காரு. இப்போது
இப்போ இந்த பேட்டன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து நம்மளுடைய சகோதரர் வெங்கட் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு வந்து எந்த அளவுக்கு உற்சாகமாக நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்து, மாஸ்டரோட பணியில் எந்த அளவுக்கு நம்ம இன்னும் நன்றாக பணிபுரிய முடியுமோ பணிபுரிந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நம்பர் தெரிஞ்சவங்க, என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக 1 தான் இருக்கும். Before I leave this world, heartfulness should have reached every person. அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன் இங்கிலீஷில். என்னுடைய மூச்சு போகிறதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ heartfulness பற்றி சொல்லணும். அதே மாதிரி ஒரு முனைப்போடு எல்லோரும் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட்டை அவருக்கு கொடுத்து, மாஸ்டரோட பணியை இன்னும் மென்மேலே எல்லாரும் சிறப்பாக செஞ்சு, அவரும் சிறப்பாக செஞ்சு பணிபுரியத்துக்கு வாழ்த்துக்குள்ளிட்டு அவரை பேசுறதுக்கு நான் கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம்.